உடல் பருமன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு ஆரி பிளஸ் டிடாக்ஸ். தொடர்புக்கு 9696158158. சட்டவிரோத பணிமாற்றம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மாநில முன்னாள் அமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அனிஸ் தேஷ்முக் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். மகாராஷ்டிராவில் உள்துறை அமைச்சராக இருந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அனில் தேஷ்முக் மீது மும்பை காவல் ஆணையராக இருந்த பரம்பீர் சிங் லஞ்சம் பெற்றுதர நெருக்கடி கொடுத்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். மும்பை ஓட்டல்கள் மதுபான விடுதி உரிமையாளர்களிடமிருந்து மாதம் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுத்தர நெருக்கடி கொடுத்ததாக பரம்பீர் சிங் கூறிய குற்றச்சாட்டால் அவர் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்தார். இதனையடுத்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தி அவரின் சொத்துக்களை முடக்கியதோடு அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு அனில் தேஷ்முக் ஆஜரானார். அவரிடம் 12 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் அவரை நள்ளிரவு கைது செய்தனர்.